दीपावली की मोदना मधुरा बजार नईट एपड़ी चली इत वीडियो पाकपर सूमा मधुरे जे जेन इतने कड़ मकल अब वांगण वीडियो को पापम इत वीडियो को चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको पकल बटन प्स् पड़ो ना पड़े वीडियो उड़े नोटिफिकेशन वो वांग ना वीडियो कोव हाई ना उ महालक्ष्मी पेस इनकी वह दीपावली की मोदना वीडियो नईट पत्र वीट विटे वे कौन उड़े वो महल वाले पोन अ्राफिक ट्राफिक कुछ कूट कमियादा विश्वासपत्र वाले सुती महल वाले वो बैक नोदा इटम पाता इटम पाता अगर अब वासन टिफन सेन्टर के अगर कुछ तलिए बैक न वासन टिफन सेन्टर के पक और कड़े नईटी वागो रे नईटी एट इंरे ना नईटी एड़ीर ओर नाचे तुम कड़के नईटी एड़क्रकवा इवलो लेटा किमी वो मधर सुक कमी मधरे एपी पांग मधुकार कटाय वीडियो मिस् पड़ पापें नईटू पत्र की मेल मधुरे कूटते पारें इम्मा ट्रयल पारें कूट एपी अब नईट पत्र की मेल वाला बस मुना कड़े रोड रोड कड़ता फुल अंड फुल कड़े पापकॉर्न कड़े पांग इडल संड वे यारो कड़े केटेटे इन विलया अब वहटाला ये मधुकार अदी केटेट वरला अब संड पटिटे वर् इतना जिकरदा कड़ पांगे अंत कॉर्नर नालु सिग्नल इटम अंत वाली नेग एव्वलो कूटन पांग रे दौस नूर रूप रे दौस अरब रूप अब और विक्रा इप्ली कड़ा क्रास् पड़ी एलुमें रोम चीप अंड बेस्टा एलुमें अने प्लस मल वरल मधुरे मल वरल मधुरे मल इलेना इतने पेर एद निक कड़ पोटर यारवद पत्पर वांगवा अब निका एलिए कड़ पोटर मल पेजा इवंकमें वो मल पे एल्में रोम सन्ोषं पांगे कूट और विलग अल वू कड़ी एलुमें कीप अंड बेस्टाना एलुमें कड़ल बेटीटल तुंडल हेडसेट तोड़ जिमिकी कमल अप कड़ने मुड़ा आलाल्वर आलाल्वर विक्रा Thank you.
100 ரூபா. வாட்சு, கொடை, கைலி, இப்படி வந்து எல்லாதுமே ஃப்ளாட்பார கடையில் இருந்துச்சு. எல்லாருமே வந்து கட்டில் போட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டூலு பெஞ்சுன்னு வச்சு அரேஞ்ச் பண்ணி உட்காந்துருந்தாங்க. இது வந்து கரெக்டாக அடையாறு ஆனந்த பவன் கிட்ட. அப்படியே வந்து உள்ளே அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு விளக்கு தூங்கிட்ட இருக்க காமராஜர் சிலை இது. அதுக்கு கீழே பாருங்களேன், குழந்தைக்காக தொட்டிலெலாம் கட்டி போட்டிருந்தாங்க. குழந்தைக்காக கட்டின தொட்டிலில் கொஞ்சம் பெரிய பையன்தான் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தான். இங்கே இருந்து பாருங்களேன், ஒரு துண்டு வந்து 110 ரூபா இந்த மாதிரியும் விற்கிறாங்க. ரெண்டு பாவடை 150 ரூபா விற்றாங்க. சித்திர திருவிழாவுக்கு இருக்கிற கூட்டத்தை காட்டி இப்போ அதிகமான கூட்டமாக இருந்துச்சு. பாருங்களேன், விளக்கு தூண் கார்னர் வந்துட்டோம். இந்த பக்கம் 4 பக்கம் முக்கில் நின்றுக்கிட்டு பார்த்தா வெறும் தலை மட்டும்தான் தெரியுது. நான் எல்லாரோட மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், இப்படி தலை மட்டும்தான் தெரியுது, கேப் இருக்க மாதிரியே தெரில. அந்த அளவுக்கு கூட்டம். எல்லாருமே ஸ்டூலு, பாய், தலகாணி இந்த மாதிரி ஐட்டமாக நிறைய வாங்கிக்கிட்டு போனாங்க. விளக்கு தூண் கார்னரை அந்த கார்னரை தாண்டின பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் இவ்வளோ கூட்டத்துக்கு அங்கே கொஞ்சம் நாச்சியாக இருக்கிட்ட போகையில் நடந்து போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பக்கம் வெடி இருப்பா, அங்கே என்ன அதுங்க காலில் ஒன்று சிக்கிக்கிட்டே வருது. ஒருத்தவங்க தடிக்கல பார்த்தாங்க, உள்ளே இறங்கி தடிக்க தீபாவளிக்கு முத நாள் நைட்டு வந்து கடைக்குள்ளே பிஸ்னஸ் இருக்காது. கடையை விட்டு வெளியே வச்சு தான் பிஸ்னஸே ஓடும். அதாவது ஃப்ளாட்பார கடைகளில் தான் வியாபாரம் ஓடும். என்னென்ன குட்டி குட்டி பொருளோ என்னென்ன தேவையோ அம்பட்டுமே வந்து கடையில் போய் வாங்குகிற அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ளாட்பார கடையில் இருக்கிறது என்னென்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆளாக தேடுவாங்க. பாருங்களேன், கடையில் அவ்வளோ நாள் கடையில் வாங்கியிருப்பாங்க, ஆனாலும் இந்த முத நாள் நைட்டு வந்து சுற்றி பார்த்தா தான் தீபாவளியே நாங்கள் போய் சுற்றி பார்த்ததுக்கு அந்த 1 வருஷத்துக்கான சுற்றி பார்த்ததுக்குரிய திருப்தியே அன்றைக்கி முத நாள் சுற்றுறதுல தான் இருக்கும். எல்லா பொருளுமே, எந்த பொருளுன்னு சொல்ல முடியாது, இந்த அந்த பொருள்னு சொல்லாத அளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். பையங்கள்லாம் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்ல குரூப்பாக வந்து நல்லா சுற்றுவாங்க. Yeah.
இருக்கு. யவர் பையன் கையா பாரியா கொடி ஏத்துற மாதிரி போயிட்டு இருக்கியா கொஞ்சம் நீ போடா நாச்சியார்ல இருந்து ஏகே அகமது வரைக்கும் அவ்வளோ கூட்டம் பாருங்களேன். இவர் ஸ்டூலை வந்து ஸ்டூலும் முறத்தையும் எப்படி கொண்டுட்டு வர்றாருன்னு கீழே இடையில பிடிச்சோம்னா இருக்கிற கூட்டம் திடீர்னு நெரிச்சிக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த ஸ்டூலும் முறமும் உடஞ்சி போயிடும். அதனால தான் தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. கரெக்டாக எங்கே வந்துட்டோம்னா காபா கிட்ட மூணு பக்கம் பாதையாக இருக்கும். நேராக போனோம்னா காபாக்கு நேராக போனோம்னா மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகலாம், அந்த பக்கம் அப்படியே இதுக்கு போகலாம், பெரியார்லையும் போகலாம். அப்படி ஒரு கார்னர்கிட்ட வந்துட்டேன். இந்த கார்னர்கிட்ட பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. இதுவுமே பாருங்கள் சரியான கூட்டம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடைகள் இருக்க தான் செய்யுது. இந்த பக்கம் அந்த பக்கத்தை பார்க்கணும்னு நினச்சோம்னா இந்த பக்கம் பார்க்காம விட்டுருவோம். பாருங்களேன் மூணு பக்கம் கார்னரு. எங்கள் மதுரையில் திருவிழா நடந்தால் எப்படி ஒரு கூட்டம் இருக்குமோ அதே அளவுக்கு கூட்டம் இருக்குது. அவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த இடத்துல கொரோனாவாவது ஏதாவதுன்ற சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு பயத்தில் தான் போனோம். ஓகே எல்லாருமே அதே மாதிரி தான் நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு திருவிழா கூட்டத்தை இது அதாவது தீபாவளி திருவிழா கூட்டத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். சரியான கூட்டம். அப்படியே உள்ளே போயிடுவோம் மீனாட்சியம்மன் கோயில். அதாவது காபாக்கு நேராக இருக்கிற சந்து வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டோம். நான் முதல் போனோடனே அந்த நம்ம டாப் கடைக்கு போனேன். அங்கே வந்து உள்ளே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஒரு சிறிய பிள்ளைகள் அந்த போனோடனே அந்த கடலை வந்து இது பார்த்தோடனே அந்த ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வருஷம் தீபாவளி ட்ரெஸ்ஸுமே நான் இங்கே தான் எடுத்தேன். இந்த கடையில் தான் எடுத்தேன். இதுதான் எடுத்துருந்தேன் ஷாலோட. கடலை வண்டி கடைக்கு போனால் அம்புட்டு ஸ்நாக்ஸுமே விற்றுச்சு. ஏதோ கடலையும் மொச்சப்பயிரும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் விட்டு வைக்கலை. ஆளுக்கு ஒரு கடலை புட்டனத்தை வாங்கிக்கிட்டு கொறிச்சிக்கிட்டே கிளம்பிட்டோம். உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு மித்த நேரம் வந்து என் பிள்ளைகளை இப்படி பஜாக்கில் போகிறோம் வாங்க நடந்து போவோம் அப்படின்னா வரவே மாட்டாங்க. நாங்கள் வெளியே கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அதனால என் பிள்ளைகள் சத்தமே இல்லாமல் எவ்வளோ தூரம் நடக்க சொல்கிறீங்களோ நடந்து வரோம் அப்படின்ற மாதிரி விறுவிறுன்னு கூடவே விளாண்டுக்கிட்டே நடந்து வந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்போம். திரும்ப ஒரு கடலை வண்டி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆர்வள்ளி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வந்தோம். அங்கே இருக்க பக்கத்தில் சலீம்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் டாப் பார்த்தோம். உண்மையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது என்னடா இவ்வளோ நாள் நம்ம இந்த கடையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ஒல்லியானவங்களுக்குன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. அந்த கடைக்குள்ளே போனேன். 5 டாப் 500 ரூபா 3 டாப் 600 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு 600 ரூபாய்க்கு 3 டாப் அப்படி வாங்கிக்கிட்டேன். சரி டெய்லி ஒர்க் போட்டுக்கலாம் அப்படின்றனால. டபிள்எக்ஸ் எல்லாம் 3 டாப் 600 ரூபா அப்படின்ற இடத்துல தான் என்னோட சைஸ்க்கு இருந்துச்சு. அங்கே பார்த்து 3 டாப் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. டெய்லி ஒர்க் போடுறதுக்காகவே எடுத்தேன். எங்கள் வீட்டில் அப்படியே வந்தால் ஒவ்வொரு தான் கடையாக பார்த்து வாங்கிட்டு வர்ற அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்புறமேட்டு நாங்கள் இது வந்து நகைக்கடை வீதி. நகைக்கடை வீதினால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கூட்டம். அங்கே வந்து விளக்கு தூண் இந்த கீழவாசல் சைடு அப்படிலாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுக்கு இங்கே ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த பக்கமாக நடந்து வந்தோம். இது வந்து நகைக்கடை வீதி தெருன்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கலக்கடை வீதி பழைய ராஜ்மஹால் இருந்துச்சு பாருங்களேன் அந்த பக்கம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. உண்மையிலே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு எல்லாம். ஆனால் ஃப்ளாட்பாறை கடைகள் இருந்துச்சு. அங்கேயுமே நிறையா ஃப்ளாட்பாறை மித்த நாள் இப்படிலாம் ஃப்ளாட்பாறை கடைகள் இருக்காது. இன்றைக்கி வந்து நிறையாவே ஃப்ளாட்பாறை கடைகள் இருந்துச்சு. அப்படியே அங்கேயும் பார்த்துக்கிட்டே வந்தோம். ராஜ்மஹால் கிட்டே வந்துட்டோம்.
பழைய அதாவது பழைய ராஜ்மஹால் கடைக்கிட்ட வந்துட்டோம். இதுவுமே வந்து ஒரு மூணு பக்கம் பெரிய இடம் தான். அங்கே பாருங்களேன், விளக்கு தூண், காபா, இந்த கீழவாசல் கார்னர், இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருந்ததுக்கு. இது வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. வளையல் வந்து உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பார்த்து நீங்கள் தான் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து தரல. நான் ஒவ்வொன்றா என்னோடய சைஸ் தரேன். அந்த மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் சின்ன வளையலாக இருந்துச்சு. பெரிய சைஸ் வளையல் இருக்கான்னு சொல்லி நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ராஜ்மஹால்ல இருந்து அப்படியே நேர ரோட பிடிச்சு மொட்டை பிள்ளையார் பேட்டைக்கிட்ட வந்துட்டோம். வந்தோடனே தெரியுது பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோமான்னு அவ்வளோ ஒரு கூட்டம். அப்படியே போவா, எனக்கு போய் இன்னும் மூணு சட்டை தைக்கணும். என் பிள்ளைகளும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் சுத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு இன்னும் நைட்டு நிறைய தைக்க வேண்டியது இருந்தனால அணர்த்திக்கிட்டே இருந்தேன். வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு தான் ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டு கடைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்னோடய வேலையை பொறுத்து நான் கொஞ்சம் அணர்த்திக்கிட்டே வந்தேன். எனக்கு வாங்கையில் அப்படி ஒரு கூட்டம் பேச்சோ இல்லை. மித்தபடி வேறு எங்கிட்டாவது போவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். விளக்குத்தூன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க மகாராஜா கடைக்கிட்ட நல்ல கூட்டமாக இருந்துச்சு. என்னடா ஆஃபர் அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்தோம். டிஷர்ட் வந்து 60 ரூபாய், என்ன சைஸ்னாலும் இருக்கும், நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் லாட் ஐட்டமாக இருக்கும் போலுக்கு, கொஞ்சம் ஒரு சில இடத்துல தையல் இதுகள்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சு, பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நாங்கள் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பூவிலேருந்து எல்லாமே விற்கிறாங்க பாருங்கள். காலை கீழே பார்த்து தான் நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. யார் எங்கே எந்த கடை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவரும் தூக்கி வாளியை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதை கீழே தொங்க விட்டுட்டு போனார்னா அவர் வாளியை கொண்டுட்டு போக மாட்டார், கையில் இருக்க கம்பி மட்டும்தான் இருக்கும். நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துருந்தா கட்டாயம் லைக் பண்ணிட்டு போங்க. பால்
இத்தனை பேரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மழை இல்லை, ஏதோ ஒரு நம்பிக்கை மழை வராது அப்படின்றதுனால தான் இத்தனை பேரும் கடை போட்டிருக்காங்க. அந்த வர்ண பகவானுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். இப்போ மழை இல்லைன்னா தான் அவங்க எத்தனை பேரும் ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பார்த்து ஒரு 500 ஒரு 600 சம்பாரிச்சிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு வியாபாரம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு ஒரு கஸ்டமர், அவங்கவுங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்க போய் எல்லாருமே ஒரு ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாய் விற்கிற இடத்துல நிறைய பேர் எங்களையும் வீடியோ எடுங்க, யூடியூப்பில் போடுங்க, அப்படியாவது எங்களுக்கு வியாபாரம் ஓடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே பாய் விற்கிற நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுங்க, வீடியோ அவங்க எடுங்கன்னு சொல்லி அவங்க நல்லா சிரிச்ச முகத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. விளக்கு தூணை சுற்றி எப்படி ஜவுளி கடைகள் அந்த கொடை இது மாதிரி என்னென்ன பொருள் விற்றுச்சோ அதே மாதிரி அங்கிட்டு இருந்த அரச மரம் வரைக்கும் வெறும் பாத்திரத்தில் எது எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டத்துலேருந்து பாத்திரம், சில்வர் பொருள், அலுமினியம் இந்த மாதிரி பொருள்லாம் இந்த பக்கம் கிடைக்கும். இந்த பக்கமும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி ஆயிரும். நான் இப்போயே மணி 12:30 ஆயிடுச்சு. 12:30 நான் வீட்டுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் தீபாவளி அன்றைக்கி எதுவுமே பலகாரம் செய்ய மாட்டேன். ஏன்னா தைக்கிறதே எனக்கு ஃபுல் நேரம் வேலையாக இருக்கும். நான் இன்னும் போய் 3 சட்டை தைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் இங்கே கீழவாசல் கார்னரில் இருக்க அந்த குமார் கடையில் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்பையும் பானிபூரி கடை பையன் போட்டு வச்சுருந்தான், அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மதுரையில் இருக்க யாராக இருந்தாலும் இந்த நாள் இன்றைக்கி தீபாவளிக்கு முத நாள் நைட்டு வந்து பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சுற்றி பார்க்காமல் இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க யாரும் இல்லை, பஸ்ஸு காரு இந்த மாதிரி வந்து ஏறி வந்தும் சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க. நைட் நேரம் பாருங்களேன், அந்த 12:30 மேலேயுமே பஸ்ஸு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் பஸ்ஸில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டமாக இருந்துச்சு, டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் திரும்பவும் பைக் நிறுத்தின இடத்துக்கே வாசன் டிஃபன் சென்டர் இருக்குது பாருங்களேன், அங்கே தான் தள்ளி பைக் நிறுத்தி வச்சுருந்தோம். அதை எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தாக இருந்தாலும் எங்கள் மொதல் தீபாவளிக்கு மொதல் நாள் மதுரை எங்கள் மதுரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காமிச்சு. இந்த வீடியோவை பார்க்குற நம்ம மதுரைக்காரவங்களாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் போடாமல் நீங்கள் போக மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்து வந்து தீபாவளி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.